அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் உவைமிர் என்று சொல்லப்படுகிறது. ரழியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தம் நடந்ததன் பிற்பாடுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனாவிலே ஹஸ்ரஜி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர், அவருடைய கோத்திரத்திலே கடைசியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் சொல்லப்படுகிறார்கள். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அல் குர்ஆனை முழுமையாக மரணமிட்டிருந்த அதிகமான சஹாபாக்களில் அவரும் ஒருவர். குர்ஆனை போதிப்பதற்காக அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, இப்படி ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்களையே முன்னுரிமைப்படுத்தி அனுப்பப்பட்டதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஷாம் பிரதேசத்திலே குர்ஆனை ஓதி கொடுப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக அங்கிருந்த கவர்னர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிலரை அனுப்புமாறு கடிதம் எழுதிய நேரம் அனுப்பிய மூன்று சஹாபாக்களிலே அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர் ஷாமினுடைய திமஸ் பிரதேசத்தில் போய், ஷாம் என்றால் இப்போ இருக்கிற சிரியா, அதை அண்டியுள்ள சில பிரதேசங்கள், திமஸ் பிரதேசத்திற்கு அவர் சென்று அங்கேயே கடைசி வரை இருந்து குர்ஆனை போதித்து கொண்டிருந்து அங்கேயே மரணித்ததாக வரலாறு நமக்கு சொல்கிறது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சண்டை மூண்ட பிரச்சனை வந்த அந்த காலகட்டத்திலே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று, முஆவியாவே நீ ஏன் அலியோடு பிரச்சனைப்படுகிறாய், ரழியல்லாஹு அன்ஹுமா, ஏன் நீ அலியோடு பிரச்சனைப்பட வேண்டும், உன்னை விட அவர் தலைவராக இருப்பதற்கு மிகவும் தகுதியானவர் தானே, ஏன் பிரச்சனைப்படுகிறாய் என்று கேட்டார். அப்போ முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உறவுக்காரர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய அவர்களை கொலை செய்தவர்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தரப்பிலே இருக்கிறார், அவருடைய படையிலே இருக்கிறார், அவங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லுங்க முதல்ல, அதைத்தான் நான் கேட்குறேன், என்னை விட அவர் உயர்ந்தவர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் என்னிடம் கிடையாது, நான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்குமாறு தான் சொல்கிறேன், அவருக்கு பழிக்கு பழி வாங்க சொல்லுங்க என்று முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள் என்கிற செய்தியை அவருடைய வரலாற்றிலே நாங்கள் பார்ப்போம். அதுக்காக